ஹாய் ஹலோ, வெல்கம் டு டாலு க்ரியேட்டிவ்ஸ். நமக்கு பார்சல் வந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து டெஸ்க் ஆர்கனைசர் செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ண சைடை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ வந்து இது ஆறரை இருக்குன்றதுனால மூணே காலாக டிவைட் பண்ணிவிட்டு இதில் வந்து மூணே காலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் லைன் வரைஞ்சிட்டு இதை கரெக்டாக ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க சைஸில், உங்கள்கிட்ட இருக்க கார்ட்போர்டில் எந்த சைஸ்க்கு கட் பண்ணுமோ அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பாக்ஸாக கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு பாக்ஸில் இப்போ செய்யலாம், இன்னொரு பாக்ஸை வந்து அப்புறம் செய்யலாம். அதனால் இந்த ஒரு பாக்ஸ்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்ட் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த சைடுமே ஓப்பன் இல்லாத ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக செல்லோடப் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில், அதாவது நான் எந்த சைடு சூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ணி எடுத்த பீஸையும் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ட்ரா மாதிரி செய்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அது வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக போயிட்டு வர மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த கார்ட்போர்ட் பீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. செலோடாப் வச்சு கவர் பண்ணி எடுத்துகிட்டு ஏ ஃபோர் ஷீட் கவர் இருக்குல்ல, அதை வச்சு இதுக்கு மேலே கவர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பாக்ஸை முன்னாடி இருக்க கார்ட்போர்டோட உள்ளே வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இது வந்து ஒரு ட்ரா மாதிரி வந்திருக்கும். நம்ம அந்த பாக்ஸ்லேருந்து கட் பண்ண பீஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதோட ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் சேர்க்கும்போது இது வந்து ஒரு ட்ரா மாதிரி ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும், அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு ஹேண்டில் வைக்க தேவையே இல்லை, அந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி கட் பண்ணதில் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டில் சென்டரில் வந்து ஒரு கார்ட்போர்டு வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மேலே நான் கட் பண்ண மாதிரி ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டை வந்து நாலாக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கார்ட்போர்டை வந்து இந்த பாக்ஸை வந்து அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் இருக்குள்ள அது வந்து பேக் சைடில் இருக்க பாருங்கள், அதையும் எடுத்து இதோட இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடி எடுத்திருந்த ட்ராவும் எடுத்துக்கோங்க. இந்த ட்ராக்கு மேலே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணதை வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு சின்ன கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சைடில் வச்சு செலோடாப் போட்டு ஒட்டிக்கோங்க. செலோடாப் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து வால்பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்க் ஆர்கனைசர் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிறதுல வந்து பென் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ட்ரால வந்து திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிட்ஸ் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் வர இமேஜஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸோட இமேஜ். உங்களுக்கு இந்த இமேஜ்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கனைசர் வீடியோஸ் போடலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்க் ஆர்கனைசர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.